விருந்து என்று பெயரில நண்பர்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வைத்துக் கொண்டு அவர்களுக்கு மது கொடுத்து தங்களுடைய வீடில் இருக்கும் பெண்மணிகளை அவர்களுக்கு பரிமாறும்படி செய்யும் ஆட்களை நான் பார்த்திருக்கிறேன். தன்னுடைய மனைவியை, தன்னுடைய உடன் பங்காளியான ஒரு பெண்மணியை இப்படியெல்லாம் அவமானப்படுத்தும் மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அந்த அவமானத்திற்கு தலை வணங்க மாட்டேன் என்று சொல்லி தைரியமாக இருக்கார். சரியான காரியத்திற்காக பதவியை இழப்பதே மேல் எவ்வளவு அதிகமாய் அவமானங்கள் வருமோ அந்த அளவுக்கு துரிதமாய் நமக்கு ரட்சிப்பு அருகாமையில் இருக்கிறது என்று அர்த்தம். ஆனால் அகேஸ்வரருக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி கிடையாது. அவனுக்கு வந்து பிரஷர் இப்போ அவனை வந்து வஸ்தி தண்டிக்கும்படியாய் என்ன செய்துவிட்டா, கார்னர் பண்ணிட்டா, வேற வழி இல்லை அவனுக்கு. அப்போ சட்ட மேதைகளை, வல்லுநர்களை கூப்பிட்டு கேட்கான். இப்போ ராஜா வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தா உடனே சட்டம் போட்டுடலாம் இல்லையா? ஆனா அப்படி இல்லை, அவர் வந்து சட்ட மேதைகளை கேட்காரு. ஏன்? ஏன்னா ஒருவேளை யாராவது ஒருவர் நல்ல மனிதர்கள் கொஞ்சம் ராணியை வந்து இப்படிதானே செய்தார்கள், இது வந்து வழக்கத்திற்கு மாறாய் நீங்க கேட்டீங்க, அதனால அவங்க அப்படி செஞ்சிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி சமரசம் பண்ணியிருக்கலாம், பிரச்சனையை ஒன்றும் இல்லாமல் செய்திருக்கலாம். ஆனால் அந்த மனிதர்கள் அவங்களும் பயப்படுறாங்க. அப்போ ராஜாவுக்கு ஜால்ரா தட்டினால்தான் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கை தப்பும் என்று சொல்லி, ராஜாவுக்கு மனதில் என்னவாறு அவர் நினைத்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு இசைந்து பேசுகிறார்கள். வஸ்தி வந்து இசைய மாட்டேன், இணங்க மாட்டேன் என்று சொல்லி எதிர்த்து நிற்கிறான். அந்த அளவுக்கு போல்டா, நான் உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளேயான காரியத்திற்கு, ஃபேஷன் டிஸ்பிளே மாதிரி இருக்கு, இதுக்கு நான் வந்து நான் நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, என்னுடைய பதவி போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார்கள். நம்மள எத்தனை பேர் அந்த மாதிரி நிலைப்பாடுகள் எடுக்கிறோம், இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி எத்தனை பேர். எந்த போராட்டமும் தேவனுடைய உதவி இல்லாமல் நாம் செய்யும்போன் என்றால் அதனுடைய வேதனை அதிகமாக இருக்கும். நம்ம வந்து அதான் கான்ட்ராஸ்ட் பார்க்க போறோம். இன்னொரு பெண்மணி எஸ்தர், அவள் வந்து அவள் இந்த அளவிற்கு அவளுக்கு பதவி இல்லை, இந்த அளவிற்கு வந்து அவளுக்கு அழகு இருந்த மாதிரி தெரியல, இந்த அளவிற்கு வந்து அவளுக்கு அதிகாரம் இருந்த மாதிரி தெரியல. ஆனால் இவைகள் எல்லாம் இல்லாவிட்டாலும் தேவனுடைய அந்த கிருபையினாலே, அவர் கொடுக்கும் அந்த தைரியத்தினாலே, வல்லமையினாலே அவள் வந்து தன்னுடைய ஜனங்களை ரட்சித்தாள், தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் அவள் மாறினாள். இதுதான் நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்னா, கடவுளுடைய வல்லமையான காரியங்கள் மனிதர்களுக்கு கொடுக்கப்படும் போது அவர்கள் எவ்வளவு பலவீனமாய் இருந்தாலும், எவ்வளவு ஒடுக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும், எவ்வளவு நிந்திக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும், எவ்வளவு மோசமான சிச்சுவேஷன்ல இருந்தாலும், தேவன் அவர்களை உயர்த்தி அவர்களை மேன்மைப்படுத்தி பூமியிலே உயர்ந்த இடங்களிலே ஏறி வர பண்ணுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படித்தான். இந்த மாதிரியான அரசியல்கள் நிகழ்ந்து நம்மை நெருக்கும் நேரங்களிலே ஆண்டவருடைய கிருபையோடு நம்ம அதை எதிர்கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் இணங்க வேண்டும், இசைய வேண்டும் என்று அர்த்தம் கிடையாது. ஆனால் எதிர்த்து நாம் நிற்கும் போது கூட தேவ கிருபை நம்மை மூடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவரிடத்துல ஜெபிப்பதற்கு நமக்கு தைரியம் இருக்கிறது அவருடைய ரத்தத்தினாலே. எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல தந்தையே, இந்த அருமையான ஜப வேலைக்காக, வேத வசனத்தின் தியானிப்பின் நேருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பூமியில உள்ள சகல காரியத்திலையும் நீருடைய வசனங்களை தூய்மைப்படுத்தி இருக்கிறீர், மேன்மைப்படுத்தி இருக்கிறீர். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லி இருக்கிறீர் சுவாமி. உம்முடைய இதயத்தை எங்களுக்காய் எழுத்தாய் எழுதி வைத்தீரப்பா, வார்த்தைகளாய் உருவாக்கி கொடுத்தீர். அந்த இதயத்தின் துடிப்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள உமக்குள் ஆண்டவரே, உம்முடைய மைண்ட் ஆண்டவரே, உம்முடைய சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள் வர கர்த்தர் வசனங்களின் மூலமாக எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.
திருமறையின் திவ்ய காட்சிகளிலே இன்றைய தினம் நாம் புத்தகத்திலே நாம் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். நாம் இன்றைக்கு வந்து தியானத்தின் ஆதாரமாக எஸ்தர் புத்தகத்தில் முதலாவது அதிகாரத்தை நாம் வாசிக்க போகிறோம். முழு அதிகாரத்தையும் வாசிப்போம், அதற்கு பிறகு நம்ம வேத வசனத்தின் ஆராய்ச்சியில் கடந்து செல்வோம். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேரி நாட்களில் சம்பவித்ததாவது, ராஜாவாகிய அகாஸ்வேரு சூசான் அரமனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 3 வருஷத்தில் தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான். அப்பொழுது பெர்சியா மேதியா தேசங்களில் உள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள். அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாளளவும் விளங்க செய்து கொண்டிருந்தான். அந்நாட்கள் முடிந்தபோது ராஜாவின் அரண்மனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜ அரண்மனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 விருந்து செய்வித்தான். அங்கே வெண்கல தூண்களின் மேலுள்ள வெள்ளி வளையங்களிலும் வெள்ளிய நூலின் நூலும் சிவப்பு நூலுமான கயிர்களால் வெள்ளையும் பச்சையும் இளநீளமும் ஆகிய தொங்கு திரைகள் விதானித்திருந்தது. சிவப்பு நீளமும் வெள்ளையும் கருப்புமான கற்கள் பதித்திருந்த தளவரிசையின் மேல் பொற்சரிகையும் வெள்ளிச்சரிகையுமான மெத்தைகள் வைக்கப்பட்டிருந்தது. பொன்னால் செய்யப்பட்ட நானாவித பாத்திரங்களிலே பானம் கொடுக்கப்பட்டது. முதற்தரமான திராட்சை ரசம் ராஜஸ்தரிக்கு ஏற்க பரிபூரணமாய் பரிமாறப்பட்டது. அவரவருடைய மனதின்படியே செய்யலாம் என்று ராஜா தன் அரண்மனையின் பெரிய மனுஷருக்கெல்லாம் கட்டளையிட்டிருந்தபடியினால் முறைப்படி பானம் பண்ணினார்கள். ஒருவனும் பலவந்தம் பண்ணவில்லை. ராஜஸ்திரியாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகோஸ்வேரியின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள். 7 நாளிலே ராஜா திராட்சை ரசத்தினால் களிப்பாய் இருக்கும் போது மகாரூபவதியாயிருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜகிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய அகாஸ்வரின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுமான், பிஸ்தா, அர்போனா, பிக்தா, அபக்தா, கேதார், கர்காஸ் என்னும் 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான். ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள். அப்பொழுது ராஜா கடுங்கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். அச்சமயத்தில் ராஜசமூகத்தை தரிசிக்கிறவர்களும் ராஜ்யத்தில் முதல் ஆசனங்களில் உட்கார்கிறவர்களுமான காஷேனா, சேதார், அத்மாதா, தர்ஷிஷ், மே மர்சேனா, மெமுகான் என்னும் பெர்சியர் மேதியருடைய 7 பிரபுக்களும் அவன் சமீபத்தில் இருந்தார்கள். ராஜா நியாயப்பிரமாணத்தையும் ராஜநீதியையும் அறிந்தவர்களிடத்தில் பேசுவது தனக்கு வழக்கமானபடியால் கால வர்த்தமானங்களை அறிந்த பண்டிதர்களை நோக்கி, ராஜாவாகிய அகஸ்வேரு பிரதானிகள் மூலமாய் சொல்லி அனுப்பின கட்டளையின்படி ராஜஸ்திரியாகிய வஸ்தி செய்யாம போனது நிமித்தம் தேச சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான். அப்பொழுது மெமுகான் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்னே பிரதியுத்தரமாக, ராஜஸ்திரியாகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரமல்ல ராஜாவாகிய அகாஸ்வேரினுடைய சகல நாடுகளிலும் உள்ள சகல பிரபுக்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்தால் ராஜாவாகிய அகாஸ்வேரு ராஜஸ்திரியாகிய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்னபோது அவள் வரமாட்டோம் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானால் அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையிலே அற்பமாய் எண்ணுவார்கள். இன்றைய தினமே பெர்சியாவிலும் மேதியாவிலும் உள்ள பிரபுக்களின் ஸ்திரீகள் ராஜஸ்திரியின் செய்தியை கேட்கும்போது ராஜாவும் ராஜாவின் பிரபுக்கள் எல்லாம் அப்படியே சொல்லுவார்கள். மிகுந்த அசட்டையும் எரிச்சலும் விளையும். ராஜாவுக்கு சம்மதியா இருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும்,
அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும், அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். இப்படி ராஜா தீர்த்த காரியம் தமது விஸ்தீனரமான ராஜ்யமெங்கும் கேட்கப்படும் போது பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல எல்லா ஸ்திரீகளும் தங்கள் புருஷரை கனம் பண்ணுவார்கள் என்றான். இந்த வார்த்தை ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் நலமாய் தோன்றினதினால் ராஜா மெமுக்கானுடைய வார்த்தையின்படியே செய்து எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு தானே அதிகாரியா இருக்க வேண்டும் என்றும், இதை அந்தந்த ஜனங்களுடைய பாஷையிலே பிரசித்தம் பண்ண வேண்டும் என்றும், அந்தந்த நாட்டில் வழங்குகிற அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசுகிற பாஷையிலும் ராஜாவின் சகல நாடுகளுக்கும் கட்டளை எழுதி அனுப்பினான். இந்த புத்தகத்திலே நாம் மகாராணியாகிய வஸ்தி உடைய ஒரு மௌன போராட்டத்தை நாம் பார்க்கிறோம். இவர்களுக்கு வந்து இந்த மகாராணி என்ற பட்டம் வந்து ஒரு பொசிஷன் மாதிரி அவர்களுக்கு காணப்படுகிறதே தவிர ஒரு கணவன் மனைவி அந்த மாதிரி இல்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் மகாராணி என்பது ஒரு அரசியல் வழியான ஒரு காரியம் அவ்வளவுதான். இவர்களுடைய திருமணங்கள் கூட அரசியல் காரணமாய் நிகழ்கிறது. இது வந்து அன்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வஸ்தி வந்து வேற ஒரு ராஜ்யத்தின் இளவரசியாக இருந்திருப்பால் அந்த ராஜா என்ன பண்ணியிருப்பான், அகசியருக்கு திருமணம் செய்திருப்பான், அகசியருக்கு நிறைய மனைவிகள் இருந்திருப்பாங்க. அப்போ இது ராஜ பட்டம் என்பது, மகாராணியின் பட்டம் என்பது கணவன் மனைவி என்ற அந்த வரைமுறைக்கு வராமல் ஒரு பொசிஷன் அவ்வளவுதான். ராஜாவுக்கு கொஞ்சம் அதிகாரம், கொஞ்சம் அதிகாரம் உள்ள ஒரு பொசிஷன். ஆனால் இந்த ராஜா என்ன செய்கிறான், தன்னுடைய மகாராணியுடைய அந்த அழகை ஒரு டிஸ்பிளே பண்ணி காண்பிக்கிறான். அவன் வந்து அவனுக்கு ஒரு பெருமையாய் அது காணப்படுகிறது. நேபுகாத் நேச்சாருக்கு அந்த பெருமை இருந்ததல்லவா, நான் கட்டிய மகாபாபிலோன் அல்லவா என்று சொல்லி அந்த பெருமையை அவன் காண்பிப்பதற்காக தன்னுடைய மகாராணியின் அழகை ராஜ கிரீடம் பூண்டவளாய் எல்லார் முன்னாடியே வரணும் அப்படின்னு அவன் விரும்புகிறான். இப்போ இது வந்து மகாராணி இடத்துல யாராவது போய் சொல்லும்போது ராணிக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு இவன் வந்து நம்ம வந்து ஒரு டிஸ்பிளே மாதிரி காட்டுகிறான். எல்லாம் குடித்து வெறித்து கொண்டு இருக்கும் இடத்துல ராணியை அவர்கள் எந்த கண்ணோட்டத்தோடு பார்ப்பார்கள் என்று அவளுக்கு தெரியாது. தன்னுடைய சொந்த மனைவியாய் இருக்கிற நம்மை இந்த மாதிரி ஒரு பெரிய டிஸ்பிளே மாதிரியாகி எல்லோரும் நகைக்கும்படியாய், எல்லோரும் வந்து ஒரு மாதிரியாய் பார்க்கும்படியான ஒரு டிஸ்பிளேவாக தன்னை காட்டுகிறானே என்று சொல்லி வஸ்திக்கு வந்து வேதனை இருந்தது. அந்த வஸ்தி வந்து வேதனையை இருந்தத ரொம்ப தைரியமாய் இந்த மாதிரி ஒரு ராஜா என்ன வேணும் செய்வான். ராஜா அதுவும் மிகவும் அதிகாரம் படைத்த ராஜா தன்னுடைய மனதில் தோன்றி எந்த காரியத்தை செய்வார், அவனுக்கு அன்பு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தான் அவமானப்படுத்தப்பட்டோம், தான் நிராகரிக்கப்பட்டோம், தன்னுடைய எண்ணம் நான் இவ்வளவு பெரிய செல்வாதிகாரியா இருந்தா கூட அதை எப்படி போட்டு கொடுக்குறாங்க பாருங்க. உங்க வீட்டிலேயே நீங்க வந்து தலைவனா இல்லை, இத்தனை நாட்டுக்கு நீ தலைவனா இருந்து என்ன பயன், உன்னுடைய வீட்டுக்கு நீ தலைவன் கிடையாது, உன் சொல் பேச்சை வந்து உன் மனைவி கேட்க மாட்டேன், மகாராணி ராஜாவுடைய வீட்டிலேயே இந்த மாதிரி நடக்குது என்று சொல்லி போட்டு கொடுக்கிறார்கள். யாருமே வஸ்தியுடைய மனநிலையை பற்றி யோசிக்க தவறிவிட்டார்கள். ஏன் தவறிவிட்டார்கள், ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. மிகுந்த அதிகாரம் படைத்தவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருந்தது. எப்படி வேணா, ஏன்னா அவர்கள் வந்து ப்ராப்பர்ட்டி மாதிரி, நம்ம வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய கார் வாங்கி வச்சிருப்பாங்க, ரொம்ப விலையுயர்ந்த கார்களை வாங்கி தன்னுடைய வீடுகளிலே அடுக்கி வைத்திருப்பார்கள்.
அந்த காரை வந்து எல்லாருக்கும் கூப்பிட்டு கூப்பிட்டு காண்பிக்கிறதுல அவர்களுக்கு ஒரு பெருமை இருக்கும். அதே மாதிரி ராஜாவுக்கு வஷ்டி உடைய அழகை காண்பிப்பதிலே ஒரு பெருமை இருந்தது. அதை வந்து ஒரு டிஸ்பிளே மாதிரி அவன் எல்லாருக்கும் முன்பாய் காட்ட வேண்டும் என்று நினைத்தான். இதே மாதிரி குடும்பங்களில் கூட நடக்கிறதை நம்ம பார்க்கணும். அதாவது விருந்து என்று பெயரில நண்பர்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வைத்துக் கொண்டு அவர்களுக்கு மது கொடுத்து தங்களுடைய வீடில் இருக்கும் பெண்மணிகளை அவர்களுக்கு பரிமாறும்படி செய்யும் ஆட்களை நான் பார்த்திருக்கிறேன். தன்னுடைய மனைவியை, தன்னுடைய உடன் பங்காளியான ஒரு பெண்மணியை இப்படியெல்லாம் அவமானப்படுத்தும் மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அந்த அவமானத்திற்கு தலை வணங்க மாட்டேன் என்று சொல்லி தைரியமாக இருக்கார் பக்தி. இந்த அதிகாரம் படைத்தவர்களையும் நாம வந்து அவர்களிடத்துல பேசும்போது மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வார்த்தை நாம் தவறாய் சொல்லிவிட்டால் அதனுடைய பலனை எத்தனையோ வருடங்கள் நாம் அனுபவிக்க வேண்டியவர்களாக இருப்போம். ஏனால் அதிகாரம் படைத்தவர்கள் என்ன வேணா செய்வாங்க. அந்த அதிகாரம் இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தால் அவர்கள் மற்ற மனிதர்களை துச்சம் என நடத்துகிறார்கள். அது மகாராணியா இருந்தாலும் சரி, வேற யாரால் இருந்தாலும் சரி, துச்சமாய் அவன் நடத்தினான். அந்த துச்சமாய் அவன் நடத்தினதினாலே மகாராணிக்கு கோபம் வந்து விட்டது. மகாராணி வந்து அப்போ அவன் ரொம்ப பெரிய பெண்மணியா இருந்திருக்கிறார். யாரோ வேற யாராவது ஒரு பெரிய பல்லமை படைத்த ஒரு ராஜ்யத்தின் மகளாக இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. அவளுடைய அந்த தைரியம் இருக்கிறதுனாலே நான் வரமாட்டேன் என்று தைரியமாக சொல்லுகிறாள். தன்னுடைய பதவியை இழந்து விட்டான். பதவியை இழந்ததினாலே அகஸ்வேறு வந்து செய்தது சரி என்றோ வஷ்டி செய்தது தவறு என்றோ என்று ஆகாது. சரியான காரியத்திற்காக பதவியை இழப்பதே மேல். இந்த மாதிரி வந்து தன்னுடைய மனைவி மகாராணியினுடைய அழகை வீணாக டிஸ்பிளே பண்ணி காண்பிப்பவர்கள், இந்த பாலிடிக்ஸ பாருங்க எப்படி. முதல்ல ராஜாவுக்கு அவமானமாகிவிட்டது. ராணி வந்து தன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிக்க மாட்டேங்க. அதை வந்து எப்படி டீல் பண்றான் பாருங்க. அதாவது ஒருவர் அவமானப்படுத்தப்படும் போது எப்படி மனிதர்கள் எதிர்கொள்கிறார்கள் என்பதை தான், அவங்க எந்த மாதிரி மனிதர்கள் என்று தெரியும். தாவீதை சீமேயி என்றவன் தூஷித்தான் என்று நம்ம பார்த்தோம். அப்போ சீமேயை தூஷிக்கும் போது தாவீதோடு கூட இருந்த மனிதர்கள் சீமேயை கொலை செய்து விடலாம் என்று சொல்லி போறாங்க. அப்போ தாவீது அந்த மனிதர்களை தடை செய்கிறான். என்ன சொல்றான், தேவன் இவனை தூஷிக்கும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கினார். அவன் தூஷிக்கட்டும், இவன் தூஷித்ததெல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை தேவன் பார்த்து என்னுடைய மனது என் மேல மனது இறங்கி இந்த வாதையை என்னை விட்டு எடுத்து போடுவார் என்று சொல்லுவான். அவனுடைய மகன் அரசவை அரச பட்டத்திற்கு பலவந்தமாய் தன்னை அரசனாய் மாற்றிக்கொண்டான் அப்சலோம். அதனால தாவீது தன்னுடைய வாழ்க்கை உயிருக்காக தப்பி ஓடுகிறான். ஓடும் போது அவனை தெரிந்த ஒரு மனிதன் அவன் வந்து பயங்கரமா திட்டிக்கிட்டே வரான். இந்த வேதத்துல போட்டிருக்கு, மண்ணையும் கற்களையும் எரிந்து கொண்டே வந்தானாம். எப்படி இருக்கும் பாருங்க. அவனே வந்து முந்தானித்து வரைக்கும் ராஜாவா இருந்தான். இப்ப எல்லாவற்றையும் துறந்து விட்டு கால்நடையாய் ஓடிக்கொண்டிருக்கிறான். தன்னுடைய உயிருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறான். அவரை பார்த்து துன்மார்க்கனே துஷ்டனே ஓடிப்போ ஓடிப்போ என்று சொல்லி இழிவாய் இந்த தீமையை பார்த்து அவன் என்ன நினைத்திருப்பான். அவமானம் வரும்போது, எல்லாரும் முன்னாடி அவமானம் வரும்போது மேன்மையான மனிதர்கள் சரியாய் அதை கையாளுகிறார்கள். என்ன அழகா அதை அதையே ஒரு பைபிள் ஸ்டடியா மாத்திட்டான் பாருங்க. வேத மனிதர்களுடைய அவமானங்கள் கூட ஒரு வேத ஸ்டடியா மாறிட்டது. அவன் என்ன சொல்றான்னா, அந்த சூழ்நிலையில கூட அவன் என்ன சொல்றான் பாருங்க. என்னை காண்கின்ற தேவன், அது ரொம்ப முக்கியம் இல்லையா. ஆகாரை வந்து அவர் கண்டார். ஆகார் வந்து அவமானப்படுத்தப்பட்டால், நிந்திக்கப்பட்டால், அபியூஸ் பண்ணப்பட்டால்,
அவளை வந்து தன்னுடைய குழந்தைய மகனை வச்சு அவங்க நடுத்தருவுல போயிட்டான் இல்லையா. அப்போ தேவன் பார்க்கிறார் அந்த அவமானத்தையும் நிந்தையும் வேதனையும் அவர் பார்க்கிறார், அவருடைய கண்கள் காண்கிறது. அதே மாதிரி தாவீது சொல்றான், எனக்கு வந்திருக்கிற இந்த வேதனை, இவன் கொடுக்கும் அவமானம், இதை அவர் பார்ப்பார். அவர் பார்த்து என்ன செய்வார், கடவுள் தன்னுடைய பிள்ளைங்கள மேல இந்த மாதிரி எல்லாம் அநியாயமா ஏதாவது சொல்லும் போது அவர் உடனே அந்த வாதைகளை நீக்கிவிட்டு அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதை நான் பார்த்திருக்கிறேன். எவ்வளவு அதிகமாய் அவமானங்கள் வருமோ அந்த அளவுக்கு துரிதமாய் நமக்கு ரட்சிப்பு அருகாமையில் இருக்கிறது என்று அர்த்தம். ஆனால் அகேஸ்வரருக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி கிடையாது, அவனுக்கு வந்து ப்ரெஷர் இருக்கும். அவனை வந்து வஸ்தி தண்டிக்கும்படியாய் என்ன செய்துவிட்டா, கார்னர் பண்ணிட்டா, வேற வழி இல்லை அவனுக்கு. அப்போ சட்ட மேதைகளை வல்லுநர்களை கூப்பிட்டு கேட்கான். இப்போ ராஜா வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தா உடனே சட்டம் போட்டுடலாம் இல்லையா, ஆனா அப்படி இல்லை, அவர் வந்து சட்ட மேதைகளை கேட்காரு. ஏன், ஏன்னா ஒருவேளை யாராவது ஒருவர் நல்ல மனிதர்கள் கொஞ்சம் ராணி வந்து இப்படிதானே செய்தார்கள், இது வந்து வழக்கத்திற்கு மாறாய் நீங்க கேட்டீங்க, அதனால அவங்க அப்படி செஞ்சிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி சமரசம் பண்ணி இருக்கலாம், பிரச்சனையை ஒன்றும் இல்லாமல் செய்திருக்கலாம். ஆனால் அந்த மனிதர்கள் அவங்களும் பயப்படுறாங்க. அப்போ ராஜாவுக்கு ஜால்ரா தட்டினால்தான் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கை தப்பும் என்று சொல்லி, ராஜாவுக்கு மனதில் என்னவாறு அவர் நினைத்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு இசைந்து பேசுகிறார்கள். வஸ்தி வந்து இசைய மாட்டேன், இணங்க மாட்டேன் என்று சொல்லி எதிர்த்து நிற்கிறார். இந்த ஆளுங்க எல்லாம் ஜால்ரா போடுறாங்க. ஒரு தடவை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது அடல் பிகார் வாஜ்பாய் இப்படியாய் இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி சொன்னார்கள். என்ன சொன்னாங்கன்னா, இந்திய அரசியலிலே இருக்கிற ஒரே ஆண்மகன் என்று சொன்னார் வாஜ்பாய் சொன்னார். அப்போ அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் என்று நினைக்கிறேன். என்ன, எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா, தைரியத்திற்காக அப்படி சொல்லுகிறார். அந்த அளவுக்கு போல்டா, நான் உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளேயான காரியத்திற்கு, ஃபேஷன் டிஸ்பிளே மாதிரி இருக்கு, இதுக்கு நான் வந்து நான் நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, என்னுடைய பதவி போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார்கள். நம்மள எத்தனை பேர் அந்த மாதிரி நிலைப்பாடுகள் எடுக்கும், இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி எத்தனை பேர், நம்ம அந்த பிரதானிகள் மாதிரி இசைந்து போக வேண்டும் என்று நினைக்கிறோம், காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறோம், நம்ம வந்து தனித்து நிற்பதில்லை, பரவாயில்ல எனக்கு ஒன்றும் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல நான் தனித்து நிற்கிறேன் என்று சொல்லி தைரியமாய் முடிவெடுப்பதில்லை. ஆனா வஸ்தி வந்து அந்த மாதிரி முடிவெடுக்கிறார். இதற்கு பின்னால் இன்னொரு பெண் வரப்போறா, ஆனா அவளுக்கு வந்து ஒரு நிர்பந்தம் வருகிறது, அந்த நிர்பந்தத்துக்காகத்துக்கு அவளுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு பயங்கரமா ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அவள் தனக்காக எடுக்காமல் தன்னை சார்ந்த ஜனங்களுக்காக எடுக்கிறாள். அவளுடைய வாழ்க்கையை தான் நம்ம இந்த எஸ்தர் என்ற புத்தகத்திலே பிரதானமாய் பார்க்கிறோம். இதற்கு முன்பாக பெண்கள் வந்து அவங்க பெரிய மகாராணியா இருந்தாலும் சரி, குடும்பத்திலே ஒரு சாதாரண பெண்ணா இருந்தாலும் சரி, எவ்வளவா இழிவாய் நடத்தப்படுகிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணமாய் இருக்கிறது. நம்ம வேதத்துல பல்வேறு இடங்களிலே பார்க்கிறோம், தேவன் வந்து ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் போது இருவருக்கும் சம அந்தஸ்தை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம் இல்லையா. அவங்க ரெண்டு பேருக்குன்னா போய் பழகி பெறுகுங்கள் அப்படின்னு சொல்றாங்க, அவங்க ரெண்டு பேரை பார்த்துதான் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க இல்லையா. ஈக்குவல் பார்ட்னர்ஷிப் கொடுக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் மனிதன் அவங்க அந்த மனித இனம் பெருக பெருக தன்னுடைய உடல் வலிமையாலும் தன்னுடைய அதிகாரத்தையும் பயன்படுத்தி ஆண்கள் வந்து ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள் என்று நம்ம வரலாற்றிலே பார்க்கிறோம். வஸ்தி அந்த ஆதிக்கத்தை எதிர்ப்பதிலே முதன்மையாய் நிற்கிறார். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என் உயிரே போனாலும் பரவாயில்லை, நான் இந்த இசைய மாட்டேன், இணங்க மாட்டேன் என்று சொல்லி நிற்கிறார். அதுல அவங்க வந்து
அவங்க சொல்ற காரியத்தெல்லாம் பாருங்க. இவங்களுக்கு வந்து இதை விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய ராஜ்யத்தில் இருக்கும் எத்தனையோ கோடிக்கணக்கான மனிதர்கள் அவர்களுடைய வீடுகளிலே ஆண்களுக்கு மரியாதை இருக்காது அப்படின்னு புதுசா எடுத்து கொடுக்கறாங்க. வேற வழியே இல்லை, இவர்களை நீங்கள் தண்டித்துதான் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவனை கானர் பண்றாங்க. அவனுக்கு என்னதான் இருந்தாலும் தன்னுடைய மனைவி என்று சொல்லி ஒரு சாஃப்ட்வேர்ல இருந்திருக்கலாம், ஆனா அவனை வந்து எப்படியாவது அவளை டெர்மினேட் பண்ணணும் என்று சொல்லி புஷ் பண்ணுகிறதை நம்ம பார்க்கணும். எந்த போராட்டமும் தேவனுடைய உதவி இல்லாமல் நாம் செய்யும்போன் என்றால் அதனுடைய வேதனை அதிகமாக இருக்கும். நம்ம வந்து அதான் கான்ட்ராஸ்ட் பார்க்க போறோம். இன்னொரு பெண்மணி எஸ்தர், அவள் வந்து அவள் இந்த அளவிற்கு அவளுக்கு பதவி இல்லை, இந்த அளவிற்கு வந்து அவளுக்கு அழகு இருந்த மாதிரி தெரியல, இந்த அளவிற்கு வந்து அவளுக்கு அதிகாரம் இருந்த மாதிரி தெரியல, ஆனால் இவைகள் எல்லாம் இல்லாவிட்டாலும் தேவனுடைய அந்த கிருபையினாலே அவர் கொடுக்கும் அந்த தைரியத்தினாலே வல்லமையினாலே அவள் வந்து தன்னுடைய ஜனங்களை ரட்சித்தாள், தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் அவள் மாறினாள். இதுதான் நம்ம பார்க்கணும். அப்ப என்ன அர்த்தம்னா, கடவுளுடைய வல்லமையான காரியங்கள் மனிதர்களுக்கு கொடுக்கப்படும் போது அவர்கள் எவ்வளவு பலவீனமா இருந்தால், எவ்வளவு ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், எவ்வளவு நிந்திக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், எவ்வளவு மோசமான சிச்சுவேஷன்ல இருந்தாலும், தேவன் அவர்களை உயர்த்தி அவர்களை மேன்மைப்படுத்தி பூமியிலே உயர்ந்த இடங்களிலே ஏறி வர பண்ணுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படித்தான். தேவன் நம்மை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு நிகழும், தினசரி நிகழும் அவமானங்கள் யாரோ சொல்லி கேட்டிருக்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய வெற்றிக்கு பின்பாய் ஒரு பெண் இருப்பாள் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய வெற்றிக்கு பின்பாய் 1000 அவமானங்கள் இருக்கும் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். அத்தனை அவமானங்கள். ஏன் இவ்வளவு அவமானங்கள் நிறைந்து இருக்கிறது என்றால், இந்த உலகம் வந்து வீழ்ந்து விட்ட உலகமாய் இருக்கிறது. புரோக்கன் வேர்ல்ட், உடைந்து போன உலகமாய் இருக்கிறது. இங்க வந்து சமாதானமோ அமைதியோ நீதியோ இல்லை. எல்லாரும் எப்படி நம்ம பிழைக்கலாம், எப்படி வந்து நம்ம வந்து இதை பிரயோஜனப்படுத்தி கொண்டு நம்ம பெரிய ஆளு என்று காண்பித்துக் கொள்ளலாம், மன்னனுடைய கோபத்திலிருந்து எப்படி நம்ம வந்து அதை வந்து நமக்கு ஆதாயமாய் மாற்றிக்கொள்ளலாம் என்று அவங்க பாக்குறாங்க. எவ்வளவு பயங்கரமான ஒரு நாடு பாருங்க, எவ்வளவு பயங்கரமான சட்ட திட்டங்கள் பாருங்க. இது இப்பவும் இப்படிதான் இருக்குது. இது வந்து இப்பவும் வந்து ரொம்ப வித்தியாசமா இல்லை, இப்பவும் இப்படிதான் இருக்கிறது. ஆனால் இந்த மாதிரியான அரசியல்கள் நிகழ்ந்து நம்மை நெருக்கும் நேரங்களிலே ஆண்டவருடைய கிருபையோடு நம்ம அதை எதிர்கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் இணங்க வேண்டும், இசைய வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. ஆனால் எதிர்த்து நாம் நிற்கும் போது கூட தேவ கிருபை நம்மை மூடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவரிடத்துல ஜெபிப்பதற்கு நமக்கு தைரியம் இருக்கிறது அவருடைய ரத்தத்தினாலே. ஒவ்வொரு காரியத்துக்காகவும் ஜெபிங்க, சிறு காரியத்துக்காக, பெரு காரியத்துக்காக வசனங்களை வந்து வைத்து வைத்து ஜெபிங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையை மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை மாற்றுவார் என்பது தினம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி. மறுபடியும் நன்றி சுவாமி. வஸ்தி மாதிரி ஒரு போல்னஸ் எங்களுக்கு தாங்கப்பா. தவறான காரியத்திற்கு இசையக்கூடாது என்ற எண்ணம் எங்களுக்கு. அதே சமயத்திலே ஆண்டவரே, உம்முடைய கிருபையோடு, உம்முடைய உத்தமமான ஆண்டவரே அந்த சத்தியத்தோடு நாங்கள் ஆண்டவரே இந்த போராட்டத்தை செய்ய எங்களுக்கு கிருபை செய்தரும், எங்களுக்கு விசுவாசத்தை தந்தரலும், எங்களுக்கு உம்முடைய சக்தியை தந்தரலும், உம்முடைய வல்லமையை தந்தரலும். இயேசுவின் நாமத்திலே கிட்ட நல்லதுதான். ஆமென், ஆமென்.